தினகரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். பேரறிவாளன் உள்பட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு. மத்திய அரசுக்கு தலைமைச் செயலர் கடிதம். ஏழு பேரை விடுவிக்கும் முடிவை மத்திய அரசு ஏற்க வேண்டும். கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் வேண்டுகோள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. ஈரான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 44 தமிழக மீனவர்கள் சென்னை விமான நிலையத்தில் கண்ணீர் மல்க வரவேற்பு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேரையும் விடுதலை செய்வதென தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கும் கடிதம் ஒன்றை தமிழக அரசின் தலைமைச் செயலர் கே ஞானதேசிகன் எழுதியுள்ளார். இந்த வழக்கில் ஏற்கனவே நடந்த சட்ட பிரச்சினைகள் மட்டுமின்றி உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விவரங்களையும் சுட்டிக்காட்டியுள்ள ஞானதேசிகன் தற்பொழுது சிறையில் இருக்கும் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் முருகன், சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், நளினி ஆகியோர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் தங்களை விடுதலை செய்யுமாறு மனு செய்துள்ளதாகவும் ஞானதேசிகன் குறிப்பிட்டுள்ளார். தவிர நளினியும் தன்னை விடுதலை செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். இவர்கள் 7 பேரும் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள நிலையில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தண்டனை சட்டம் 435 பிரிவின் கீழ் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த முடிவு பற்றி கருத்து தெரிவிக்குமாறும் மத்திய அரசை ஞானதேசிகன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசின் முடிவை வரவேற்றுள்ள பேரறிவாளலின் தாய் அற்புதம்மாள் இந்த மகிழ்ச்சி நிலைக்க பிரதமர் மோடி நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதல்வர் அம்மா வந்து வேண்டுகோள் வச்சுருக்காங்க உள்துறைக்கு, இது மாதிரி நீங்கள் வந்து முடிவெடுத்து உங்க விடுதலைக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோடியோட மனநிலையும் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் மனிதாபிமானன்ற ஒன்று இருக்குது, எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். 25 ஆண்டாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரே மகனை பிரிஞ்சு நாங்கள் 25 வருஷமாக படாத பாடுபடுறோம். என்றைக்கு என் குழந்தை வந்து வீட்டுக்கு வருவானோன்ற ஏக்கத்திலேயே நாங்கள் இப்போ காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலேயாவது என் குழந்தை எங்களோட வரணும், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற எங்கள் நினைப்பை வந்து மோடி புரிஞ்சுக்கணும். ஒரு தாயோட இயக்கம் என்னன்றதை அவர் உணர்வாருன்னு நினைக்கிறேன். அதே போல் 7 பேரையும் விடுதலை செய்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையை பயக்கிற விதத்தில் மோடி ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிட்டு நம்ம முதல்வர் அம்மா அதை வந்து அறிவிப்பாங்கன்னு நான் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கிறேன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரையும் விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, தமிழக அரசு கடந்த முறை மேற்கொண்ட தவறான அணுகுமுறையால் இவர்களுடைய விடுதலை தள்ளிப்போனதாக குறிப்பிட்டுள்ளார். 25 ஆண்டுகளாக சிறையில் வாடும் இந்த 7 பேரும் ஏறத்தாழ இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தற்பொழுது தமிழக அரசு எழுதியுள்ள கடிதத்தின் அடிப்படையில் இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்த தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழநெடுமாறன் இது ஒரு மனிதநேய நடவடிக்கையாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிற 7 பேரை விடுதலை செய்வதென தமிழக அரசு எடுத்துள்ள முடிவை வரவேற்று பாராட்டுகிறேன். இப்போது தமிழக அரசு செய்திருக்கிற இந்த முடிவை பிரதமர் மோடி அவர்களின் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இது ஒரு மனிதநேய நடவடிக்கையாக பார்க்க வேண்டும். 7 பேரை விடுவிப்பது தொடர்பான தமிழக அரசின் முடிவு பற்றி சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மதிமுக பொதுச்செயலர் வைகோ, இது தொடர்பாக மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதியிருப்பது ஏமாற்று வேலை என தெரிவித்தார்.
தமிழக அமைச்சரவையை கூட்டி 161 சட்ட விதியின்படி 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலேயே முடிவெடுக்குமானால் இந்திய அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவை பயன்படுத்தி ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையை கூட்டி இந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு அமைச்சரவை முடிவை நிறைவேற்றுவதற்கு ஆளுநருக்கு அறிப்பு இருக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் 7 பேரை விடுவிக்க கூடாது என்று வரிந்து கட்டி கொண்டு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்த நரேந்திர மோடி சர்க்காருக்கு உள்துறை செயலாளருக்கு தலைமைச் செயலாளர் எழுதுவது ஒரு ஏமாற்று வேலை. இதேபோல் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரும் 7 பேரின் விடுதலை தொடர்பாக கருத்து தெரிவித்தனர். 7 பேரை விடுவிக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பது மோசடி என்றும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டமன்றத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் அந்த 7 பேரை விடுவிப்பதற்கு மாநில அரசே முடிவெடுத்து அமலாக்கலாம், அதற்கு மாறாக நான் எழுதிவிட்டேன், இதனால் இயலவில்லை என்று மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று மாநில முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். 7 தமிழர்களையும் விடுதலை செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழி இருந்தும் அதனை பயன்படுத்த நம்முடைய முதல்வர் விரும்பவில்லை. இவர் உண்மையிலேயே அந்த 7 தமிழரை விடுவிக்க விரும்பினால் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 161 கீழ் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தமிழக அரசின் முடிவு சரியா தவறா என்பதை விட தற்பொழுது ஏன் இந்த முடிவு என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராஜீவ் கொலை தொடர்பாக தமிழக அரசின் கடிதம் பற்றி சரியான நேரத்தில் மத்திய அரசு முடிவெடுக்கும் என தெரிவித்தார். குளச்சல் துறைமுகம் மூலம் மீனவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் மேலும் கூறினார். ஏன் திடீரென இந்த முடிவினை எடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது சரியான முடிவா சரியான முடிவில்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன் இந்த நேரத்தில் இந்த முடிவெடு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. வழக்கு பதிவு செய்யும் போதே தவறுகள் நடந்திருப்பதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இதற்கு முன்பாக தெரிவித்த நிலையில் இதில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது குறித்து சரியான ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்கும். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி நாளை மறுநாள் அதாவது 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் பேரவைகளின் பதவிக்காலம் மே மற்றும் ஜூன் மாதத்தில் முடிவடைகிறது. இதனால் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் பேரவை தேர்தலை நடத்த தேவையான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலின் போது பாதுகாப்பிற்காக தேவைப்படும் துணை ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளது. இது தவிர 65,000 வாக்குப்பதிவு மையங்களில் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள 38,000 மையங்களில் வெப் கேமரா மற்றும் வீடியோ கேமரா வாயிலாக வாக்குப்பதிவை கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மறுநாள் அதாவது 5ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தான் பிரதமர் உடனான சந்திப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தன்னிடம் தெரிவித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் விளக்கம் அளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், மும்பை தாக்குதலுக்கு பிறகு சிறு கூட்டில் அடைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானை பிரதமர் மோடி தனது லாகூர் பயணம் மூலம் திறந்துவிட்டுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடன் ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதற்காக பிரதமர் மோடி தனது பயண திட்டத்தையே மாற்றினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்களை பிரதமர் மோடி கலந்து ஆலோசிப்பதில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை கூட எதுவும் கேட்பதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். பன்னாட்டு நாடுகளில் இருந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மேற்கொண்ட முயற்சிகளை ஒரே நாளில் மோடி தகர்த்து விட்டதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். कमाया है उसको मैं जेल के अंदर डालूंगा. फेयर एंड लवली योजना में भैया किसी को जेल नहीं मिलेगी, कोई अरेस्ट नहीं होगा, किसी से पूछा नहीं जाएगा. अरुण जेटली जी के पास जाइए, टैक्स दीजिए,
और अपने पैसे को सफेद कर दीजिए। நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தெரிவித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதிலளித்த மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் பிரதமரிடம் பேச்சு நடத்தியவுடன் பிரதமர் மோடி தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்தார். அப்பொழுது தனது கருத்தை மோடி கேட்டறிந்ததாகவும் சுஷ்மா தெரிவித்தார். பிரதமந்திரி நரேந்திர மோடி பிரதமந்திரி நவாஸ் ஷெரீப் சே பாத் கி தோ உஸ்கே துரந்த் பாத் உன்னே முஜே ஃபோன் கியா ஓ மேரி ராய் ஜாண்னி சாஹீ ஓ மேனே உன்னே கஹா। अब पूरे देश ने देखा कि मैं तो एयरपोर्ट पर उनका स्वागत करने के लिए विशेष रूप से वहां गई। தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கன்னியாகுமார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதற்கு மாணவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 7ஆம் தேதி தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்சல் குருவுக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பியதாக மாணவர் சங்க தலைவர் கன்னியாகுமார் கைது செய்யப்பட்டார். தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட கன்னியாகுமார் ஜாமீன் மனு மீதான விசாரணை தில்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதி பிரதீபா ராணி தலைமையிலான அமர்வு கன்னியாகுமாருக்கு 6 மாத இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இவரை தவிர உமர் காலித் அனிர்பன் பட்டாச்சாரியா ஆகிய 2 மாணவர்களும் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ளனர். That 6 months interim bail has been granted to the accused, and subject to surety bonds, he will be released. இதனிடையே கன்னியாகுமார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதற்கு தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது கன்னியாகுமாருக்கு கிடைத்த வெற்றி மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள 450 பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கிடைத்த வெற்றி என கூறியுள்ளனர். ஈரான் நாட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 44 பேர் உள்பட 49 பேர் இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தனர். துபாய் நாட்டில் மீன்பிடி ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 பேர், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 31 பேர், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர் என 44 மீனவர்கள் சென்றிருந்தனர். 3 மாதங்களுக்கு முன்பு 5 படகுகளில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். 49 இந்திய மீனவர்களையும் விடுவிக்க கோரி மீனவர் சங்கங்கள் போராட்டம் நடத்தி வந்தன. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின்படி 49 மீனவர்களும் ஈரான் சிறையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் இன்று அதிகாலை சென்னை வந்து சேர்ந்தனர். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்களின் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். எங்க வீட்டுக்காரெல்லாம் இன்னைக்கு எல்லாம் ரிலீஸ் ஆகி வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அவங்க ஈரான்ல சிறைப்பட்டதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விடுதலை பண்ணதுல. அதனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்றோம். விழுப்புரம் பேரவைத் தொகுதி கோரிக்கைகள் இன்றைய தொகுதி சுற்றில் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறக். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை தொடங்கும் +2 தேர்வினை 840,000 மாணவ மாணவியர்கள் எழுதுகின்றனர். April 1 வரை +2 பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. காலை 10 மணிக்கு தொடங்கி பகல் 1:15 வரை தேர்வு நடைபெறுகிறது. வழக்கம் போல வினாத்தாளை படித்து பார்க்க 10 நிமிடங்களும் விடைத்தாள் விவரங்களை நிறைவு செய்ய 5 நிமிடங்களும் வழங்கப்படுகின்றன. தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 2,400 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி, தடையில்லா மின்சார விநியோகம் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வுகளில் முறைகேடுகள் ஏதும் ஏற்படாமல் தடுப்பதற்காக முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்டோர் தலைமையில் 300 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் வாகனேரி பகுதியில் குட்டியுடன் சுற்றித் திரியும் சிறுத்தையை விரைவில் பிடிக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திசையின் விளை அருகே உள்ள வாகனேரி கிராமத்திற்குள் குட்டியுடன் புகுந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கால்நடைகளை சிறுத்தையிடமிருந்து பாதுகாப்பதற்காக இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் அந்த பகுதி மக்கள் தவித்து வருவதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தரங்களை வச்சு பார்க்கும்போது தாயும் பிள்ளையும் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. இப்போ கூண்டு ஒன்று வந்து பிடிக்கிறதுக்கு இப்போ ரேஞ்ச் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கோம். இப்போ கூண்டு இப்போ ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு டிஎஃப்கிட்ட பேசிட்டு கூண்டு வந்து பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். செப்படம் எல்லாம் வேண்டாம், கூண்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவோம், அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் காலேஜ் பிள்ளைகள்லாம் இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா மக்கள் ஆடு மேய்க்க கொண்டு போகிறாங்க, மாடு மேய்க்க போகிறாங்க. அதனால் எல்லா மக்களும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உயர் அதிகாரி வந்து இங்கே வரல. உயர் அதிகாரிக்கு நாங்கள் தகவல் கொடுத்த ஃபோன் போடனா ஃபோன் எடுக்கலை. இருந்தாலும் நமக்கு கூண்டு வச்சு பிடிச்சா நல்லாயிருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு நிகழாண்டில் 188 வகையான 35,000 அதிகமான பறவைகள் வந்துள்ளன. அரியலூர் மாவட்டம் கரைவெட்டியில் 450 ஏக்கர் பரப்பளவில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. ரஷ்யா, கஜகஸ்தான், மங்கோலியா, திபெத், பாகிஸ்தான் உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் இங்குள்ள சரணாலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வருகின்றன. சரணாலயத்திற்கு வந்துள்ள சின்ன வெள்ளை கொக்கு, உண்ணி கொக்கு, மடையன் வக்கா, பாம்பு தாரா, நீர்காகம், ராமச்சருவி உள்பட 188 வகையான பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றன. சரணாலயத்தில் உள்ள பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இங்க வந்து பறவைகள் தமிழ்நாட்டிலேயே அதிகமா பறவைகள் இந்த சரணாலயத்துக்கு தான் அதிகமா வருது. சைபீரியாவில இருந்து வரக்கூடிய பார்க்கெட் கூஸ் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் குறைஞ்சவொடனே ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து சேரும். மெயினா பார்க்க போனா பார்க்கெட் கூஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்த சரணாலயத்துக்கும் போறதில்ல. இது தமிழ்நாட்டில் ஸ்பெஷலா கரைவெட்டி பேர்ட் சாஞ்சுரிக்கு மட்டும் வருது. நாமக்கல் கொசவம்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் கொசவம்பட்டியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் நாள்தோறும் குவியும் குப்பைகளிலிருந்து உரம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நேற்று குப்பை கிடங்கில் தீ வைத்ததை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்த மக்கள் அளித்த தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். நகராட்சி குப்பை தீ பிடிச்சதா தகவல் கிடைச்சது. உடனே எங்கள்கிட்ட இருந்து வாட்டர் லாரி எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் டூல்ஸ் வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டோம் சார். இது எப்படியும் சமூக விரோதிகள் யாராவது தீ வச்சுட்டா தான் பேசிகிட்டு இருக்காங்க சார். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி யூனிக்குப்பில் தீ எறியுது. குழந்தைங்களெல்லாம் இருக்க முடியாதுங்க. கொட்டி வந்த சொன்னாலும் அப்போ கொட்டுறாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சுங்க. இங்கே சுமார் வந்து 400 குடும்பம் இருக்கிறோம். அதனால பொதுமக்கள் எல்லாருக்கும் பாதிப்பு தான் வருதுங்க. தயவுசெய்து இதை கொஞ்சம் இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதி அருகே இருந்த காய்ந்த புல்வெளியில் திடீரென தீப்பற்றியது. இதனால் அந்த பகுதி புகை மூட்டமாக காட்சியளித்ததை தொடர்ந்து தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள செங்கல் சூளை ஒன்றில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த 500 பேரை மீட்ட காவல்துறையினர் செங்கல் சூளையின் உரிமையாளரை கைது செய்தனர். ஆரணி அருகேயுள்ள போத்தவாக்கம் பகுதியில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகளில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 500 பேர் குறைந்த ஊதியத்திற்கு கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் அந்த செங்கல் சூளைகளில் சோதனை மேற்கொண்ட பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் அந்த தகவலை உறுதி செய்தார். இதையடுத்து அவர்கள் அனைவரையும் மீட்ட காவல்துறையினர் சூளையின் உரிமையாளர் உள்பட 6 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இப்படி ஒடிசா வடமாநிலத்திலேருந்து வந்து ஒரு மோர் தென் 500 பேருக்கு மேலே வந்து வேலை பார்க்குறதாகவும் அவங்களுக்கு வேஜஸ் எல்லாம் சரியாக இல்லை, அடிப்படை வசதி சரியில்லைங்கிற மாதிரி ஆரம்பக்கட்டத்தில் தெரிஞ்சது. காவல்துறையினருடன் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது குறைவான ஊதியத்தில் வெளியே சொல்லும் சுதந்திரமின்றி வேலை பார்த்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. 548 பேர்கிட்ட இருக்கிறாங்க. சம்பந்தமாக ஒரு 6 பேரை இப்போ செக்யூர் பண்ணியிருக்கிறோம். பெரம்பலூர் அருகே அருள்மிகு வனபத்ர காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூக்குழி இறங்கும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரம்பலூர் அருகே கவுள்பாளையத்தில் உள்ள அருள்மிகு வனபத்ர காளியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை ஒட்டி பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு அம்மனை தலையில் ஏந்தியபடி வந்த பக்தர்கள் அதைத் தொடர்ந்து பூக்குழியில் இறங்கினர். நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி சுவாமியை வழிபட்டனர். பொள்ளாச்சி அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற வெள்ளி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் கடந்த 9 தேதி மாசி திருவிழா தொடங்கியது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் அவர்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நாளான நேற்று மஞ்சள் பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்துடன் வெள்ளித்தேரில் திருவீதி உலா வந்த அருள்மிகு மாரியம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர்.
2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல எண்ணற்ற இயக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதி. தமிழகத்தின் தலைநகரையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கும் முக்கிய சந்திப்பு விழுப்புரம். அதிகளவில் கிராமப்பகுதிகளை கொண்ட இந்த தொகுதி தொடர்ந்து பின்தங்கியதாகவே இருக்கிறது. விழுப்புரம் நகராட்சி, வளவனூர் பேரூராட்சி, கோலியனூர், கண்டமங்கலம் ஒன்றியங்கள் மற்றும் காணை ஒன்றியத்தின் ஒரு சில ஊராட்சிகளும் விழுப்புரம் பேரவைத் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. விழுப்புரம் பேரவைத் தொகுதி தேர்தலில் திமுக 8 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 தடவையும் வெற்றி பெற்றுள்ளன. அண்மையில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,46,268 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 1,21,346 ஆண் வாக்காளர்களும் 1,24,881 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மேலும் 3 பாலினத்தவர் 41 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 2011 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட சி வி சண்முகம் 90,304 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பொன்முடி 78,207 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் ஏற்கனவே திமுக சார்பில் வெற்றி பெற்ற பொன்முடி பின்னர் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சி வி சண்முகம் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் விவசாயம் முக்கிய தொழிலாக இடம்பெற்றுள்ள விழுப்புரத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் தொழிற்சாலைகள் இடம்பெறவில்லை. கல்வி வளர்ச்சியிலும் மிகவும் பின்தங்கியுள்ளது. விழுப்புரம் நகரில் மேற்கொள்ளப்பட்ட பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முடிவடையாத நிலையில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டதால் சாக்கடை மற்றும் கழிவுநீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகள் கொசுக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. கோலியனூர் கால்வாய் தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்தாலே இதற்கு தீர்வு காணலாம் என்பதே விழுப்புர மக்களின் எதிர்பார்ப்பு. மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செப்டிக் டேங்க்கு தண்ணி எல்லாமே அந்த காவாயில் வந்துடுச்சு. பாதாள சாக்கடை போட்டிருந்தானா அதில் போயிருந்துருக்கோம். ஆனால் இது சைடில் போட்டு முன்னாடி வெறும் இந்த கழிவுநீர் தான் வந்தது. இப்போது மற்ற மனித கழிவுகளும் அதில் வந்து துர்நாற்றம் அடிக்குது, கொசு தொல்லை, இது ஒரு பக்கம் இருக்குது. இதை முழுமையாக செய்ய வேண்டும். விழுப்புரம் நகரம் விரிவடைந்து வருவதால் தினந்தோறும் கிராமப்பகுதிகளில் இருந்து நகரை நோக்கி வந்து செல்லும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது மட்டுமின்றி தென்னக நகரங்களை இணைக்கும் முக்கிய சாலை விழுப்புரம் வழியாக கடந்து செல்வதாலும் வாகனங்களின் எண்ணிக்கையும் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இதற்கு தொலைநோக்கு பார்வையுடன் உரிய தீர்வு காணும் வகையில் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படாததால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறுகிறது விழுப்புரம் நகரம். ஒவ்வொரு மக்களுக்கு உடம்பு சரியில்லாலும் இங்கேருந்த மருத்துவமனைக்கு செல்கிறதுக்கு பயங்கர இடையூறாக இருக்குது. ஒரு மாற்று வழி கூட இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. இதனால்தாக்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த பக்கம் பார்த்துட்டு போகிறாங்க வராங்களே ஒழிய ஒரு மாற்று ஏற்பாடுக்கு உண்டான வழிகள் கிடையாது. விழுப்புரத்தின் மையப்பகுதியில் உள்ள 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காமராஜ் காய்கறி மார்க்கெட் இன்று வெறும் காட்சி பொருளாக காணப்படுகிறது. புதிய கட்டட பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதால் நூற்றுக்கணக்கான சிறு வணிகர்கள் பாகர்சா வீதியில் தெருவோர கடைகளை அமைத்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 60 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறுபடியும் இந்த மார்க்கெட் வந்து சரியான செயல்படலை. இதெல்லாம் மார்க்கெட்லாம் வெளியே இப்படி வெளியே அவுட்டரில் போயிடுச்சு. மார்க்கெட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம். வியாபாரிகள்லாம் ரொம்ப சிறுவடைஞ்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கடைகள் உருவானதால் ஜனம் உள்ள வரலாது. அதே மாதிரி வழி வந்து சுத்தமாக அரசிக்கப்படுது. அதாவது வந்து மழை பெய்ஞ்சினா தண்ணி சாக்கடை தண்ணி தான் உள்ள வருது. நகராட்சி வந்து இது மார்க்கெட்டு சரியாக செயல்படலை. கேட்டால் பணம் பற்றாக்குறை, பணம் பத்தலை அப்படின்னு. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் நீண்ட நாட்களாகவே வாக்குறுதியாகவே நீடிக்கிறது. இதனால் இளைஞர்கள் வேலைக்காக சென்னை உள்ளிட்ட தமிழக நகரங்கள் மற்றும் பெங்களூரு போன்ற வெளி மாநில நகரங்களை நோக்கி செல்வதும் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. இங்குள்ள வேலைவாய்ப்பை தேடி இளைஞர் வெளி மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் போய் அங்கே சரியான முறையில் வாழ முடியாத காரணத்தினால திரும்பி சொந்த ஊருக்கே வந்து இங்கே உள்ள கடைகளுக்கும் வேறு ஏதாவது நிறுவனங்களுக்கும் வேலைக்கு போய் சிறு வணிகத்தை செஞ்சோம்.
மிக வருத்தத்தோடு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வரக்கூடிய காலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களாச்சும் சேர்ந்த முறையில் ஒரு தொழிற்சாலையை தொழிற்பட்டி அமைச்சு கொடுத்து இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்தா சந்தோஷமாக நாங்கள் வரவேற்போம். அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளும் கலைக்கல்லூரிகளும் இருக்கும் விழுப்புரம் தொகுதியில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும், போக்குவரத்து சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பன போன்ற பிரச்சனைகளுக்கும் பேரவை தேர்தலைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் மக்கள். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலாவது இந்த குறைகள் அனைத்தையும் எந்த கட்சி நிறைவேற்றி மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வேந்தர் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஆர் சுரேஷ். பாகிஸ்தானை வீழ்த்திய வங்கதேசம் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதல், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 7 மாகாணங்களில் நடைபெற்ற தேர்தலில் ஹிலாரி கிளின்டன், டொனால்டு டிரம்ப் ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர். தற்பொழுதைய அதிபர் ஒபாமாவின் பதவிக்காலம் நிகழாண்டுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து புதிய அதிபருக்கான தேர்தல் நவம்பர் 8 நடைபெறுகிறது. இதற்கு முன்னதாக குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் மாகாணம் வாரியாக பிப்ரவரி 1 முதல் நடைபெற்று வருகிறது. அலபாமா, ஜார்ஜியா உள்ளிட்ட 7 மாகாணங்களில் ஒரே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்புகளில் குடியரசுக் கட்சியின் முக்கிய வேட்பாளரான டிரம்ப், ஜனநாயக கட்சியின் ஹிலாரி கிளின்டன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். அதிபர் தேர்தல் வேட்பாளருக்கான போட்டியில் இருவரும் அவர்களுடைய கட்சியில் முன்னணியில் உள்ளனர். ஆசிய கோப்பை 20 போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய வங்கதேசம் 6 நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை 20 போட்டியில் மீர்பூரில் நடைபெற்ற லீக் போட்டியில் பாகிஸ்தான் வங்கதேச அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் அப்ரிடி பேட்டிங்கை தேர்வு செய்தார். பாகிஸ்தான் அணிக்கு குர்ரம் மன்சூர், ஷர்ஷீல் கான் இணை மோசமான தொடக்கத்தை தந்தது. அவுட் ஆகாமல் சர்ஃபராஸ் அகமது மட்டும் 58 ரன்கள் எடுத்தார். ஷோயிப் மாலிக் 41 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 129 ரன்கள் எடுத்தது. 130 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணியின் வீரர் தமீம் இக்பால் 7 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். சௌமியா சர்க்கார் அதிரடியாக விளையாடி 48 ரன்கள் குவித்தார். 19.1 5 விக்கெட் இழப்புக்கு வங்கதேசம் 131 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு வங்கதேச அணி முன்னேறியது. வரும் 6 நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியாவை வங்கதேசம் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரறிவாளன் உள்பட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு, மத்திய அரசுக்கு தலைமைச் செயலர் கடிதம். பேரை விடுவிக்கும் முடிவை மத்திய அரசு ஏற்க வேண்டும், கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் வேண்டுகோள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. ஈரான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 44 தமிழக மீனவர்கள் சென்னை விமான நிலையத்தில் கண்ணீர் மல்க வரவேற்பு. இத்துடன் வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.